Be stylish. Kobe, always be a man. தக்காளி விலை உயர்வு பற்றி கள நிலவரத்தை பதிவு செய்த நியூஸ் 7 தமிழ். விலையை கட்டுக்குள் வைக்க நிபுணர்கள் யோசனை. கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்தும் கடன் மட்டும்தான் மிச்சம். நியூஸ் 7 தமிழிடம் கண்ணீருடன் வேதனையை பகிர்ந்து கொண்ட தக்காளி விவசாயிகள். விற்கலாம் அப்படின்னுக்கிட்டு இருந்த இன்னைக்கும் இப்படியா வருது. நாங்கள் எதை கண்டு தான் நாங்கள் பழைக்கிறது. இந்த நாலு காயை அறுத்து விற்கிறத கூட விட மாட்டேங்குது. நீங்கள் எப்படி தான் நாங்கள் செய்யறது? தக்காளியை சேமித்து வைக்க குளிர்பதன வசதி வேண்டும். உரிய நிவாரணம் வழங்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. தென் மாவட்டங்களில் இடைவிடாமல் கொட்டி வரும் கனமழை. தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. கனமழை எச்சரிக்கை காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. மதுரை, திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. நூல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூரில் இன்று முழு அடைப்பு போராட்டம். தொழிற்சங்கங்கள், வணிகர் அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஆதரவு. சாதி மறுப்பு திருமணம் செய்த பெண்ணை கொலை செய்ய முயன்ற சகோதரர் வளைகாப்பு விழாவில் புகுந்து கத்தியால் குத்தியதில் ஒருவர் படுகாயம். அண்ணா பிறந்தநாளையொட்டி 700 ஆயுள் தண்டனை கைதிகள் முன்கூட்டியே விடுதலை. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு.